రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామన మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యత్యనఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్పదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం గరస్త మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్సంసి శతగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్కమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణలెండ్రుం అరుమనైహలందాది చేదాన్ అడియినయే ఎప్పొడుదుం ఇందియాయ్ నుంజే తడిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனும் இனத்தாரையெல்லாதிரைஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலே இந்த சரகோபன் பாதங்கள் யாமுறைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாஞ்சிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சரகோபன் மொய்ந்தாள் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் வெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துப்பியனும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாசமுனீந்திரவம் செய்கிறாதீந்து தற்பேரிட శ్రీమశ్రీ గురుకేశక్లిప్తషజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశృతాజ్ఞయాశ్రుతిరస్తూర్యుక్తసారక్రమాత్ వ్యాకువన్నిగమాంతరక్పణము నిర్దత్తామతి నిర్మలా శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సంవదేన్యం శతగోపసూక్తే సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం తథాది నామానమహం ప్రపద్యే. పుగరునల్ ఒరువన్ ఎన్గో ఒరువిల్ సీర్ భూమి ఎన్గో తిగళం తన్ పరవై ఎన్గో తీ ఎన్గో వాయు ఎన్గో ఎంబెరువాణి నాన్ ఎన్నవెంటు సొల్లి స్తోత్రం సీవేన్. திருவேங்கடம் எல்லாரும் புகழும்படியாக தனிப்பட்ட ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவன். ஆனால் அவனே பூமியாக, ஜலமாக, தேஜஸாக, வாயுவாக, இன்னும் பல பூதங்களாக, பூதங்களிலிருந்து தோன்றிய பொருள்களாக எம்பெருமானை நான் பார்க்கும் போது அவனை இப்படியெல்லாம் நான் என்னவென்றாம் சொல்லுவேன் என்பதாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இகழ்வில் இவ்வனைத்தும் என்கோ, இந்த சர்வ பதார்த்தங்களாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்வேனோ? எல்லா இடத்திலேயும் எம்பெருமானை பார்க்க வேண்டும், எல்லா வஸ்துவாகவும் எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நமக்கு இதிலே காண்பிக்கப்படுகிறது. ஆழ்வார் எப்படி எல்லாமாக எம்பெருமானை அனுபவிக்கிறார்? அதனால்தான் கடைசியில ஆழ்வார் மோட்சத்துக்கு போகும்போது இந்த ஜெகதாகாரணானபடி அன்றியே நீயானபடியே வந்து தூர்ந்தாய் என்னுடைய மனோரதமும் ஒருபடியே முடிந்ததென்கிறார். கடைசியில் பிள்ளாம் ஒரு விஷயம் சாதிக்கிறார். எம்பெருமான் வந்து ஆழ்வாரை வந்து சூழ்ந்தானா, ஆழ்வாரை வந்து அப்படியே கூட்டிக் கொண்டு போகிறான். சீவை குண்டத்தில் ஆழ்வாரை சூழ்ந்திருக்கான். இப்ப முன்னாடி இல்லையா கேட்டா, முன்னாடி ஜெகதாகாரணானபடி, முன்னாடி ஜெகதாகாரனாக நீதான் இருக்க, இப்ப என்ன கேட்டா ஜெகதாகாரனான படி அன்னியே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய். ஜெகதாகாரனாக நீ எப்பொழுதும் இருக்க, அதுவும் ஆழ்வார் அனுபவிச்சுருக்க. ஆனால் அது எனக்கு போராது, நீயானபடியாக வந்து சேர வேணும்
அப்படிங்கறதாக பிரார்த்தித்தார் முதல் தனி அப்படிங்கிற பாசுரத்துல, முதல் தனி வித்தேயோங்கிற பாசுரத்துல. அதை விட்டு அப்படி பகவான் வந்து மோட்சத்துக்கு கூட்டுக்கிறாங்க. அதனால இங்கேயும் பகவத் அனுபவம் தான், அங்கேயும் பகவத் அனுபவம் தான். இங்க ஜெகத் பதார்த்தங்களாக எந்திரமானை அனுபவிக்கிறார், அங்க எந்திரமானே எந்திரமானாக அங்க அனுபவிக்கிறார். அதுதான் வேணும் அப்படிங்கிறார். ஏன்னா இங்க இருக்கும்போது பிராகிருத சம்சர்க்கம் இருக்கு, சரீர சம்சர்க்கம் இருக்கு, அங்க அது கிடையாது. என்னதான் அனுபவித்தாலும் இது ஸ்திரம் கிடையாது இந்த அனுபவம் என்பது. ஆனால் அது ஸ்திரமானது, அதனால அது வேணும் என்று அபேட்சிக்கிற. இப்போது இங்க இந்த பாசுரங்களில் புவனன் குருவன் என்று ஆரம்பித்து சர்வ பதார்த்தங்களுக்கும் பகவான் வந்து அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத அனுபவிக்கிற. எல்லா பதார்த்தமாகவும் பெருமாள் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா பதார்த்தத்துள்ளையும் அந்தராத்மாவாக பெருமாள் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுதான் பகவானுக்கு அனந்தன் அப்படிங்கறதாக விபூதி நாம் அப்படின்னு பாகவதத்தில் வரும். உன்னுடைய விபூதிகளுக்கு ஒரு அந்தம் இல்லை, அதனால உனக்கு அனந்தன் என்று பெயர். பகவானுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கான், அதுக்கு ஒரு அந்தம் இல்லை, ஆனா அந்தம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அதை அனுபவிக்கக்கூடிய பாசுரங்களையும் நாம் இப்போ பார்த்துருக்கோம். எம்பெருமானை நான் எந்த மாதிரி சொல்வேன் என்பதாக சொல்லுகிறார். இப்போ இரண்டாவது பாட்டு, கூமார் அறியமாட்டேன் குன்றங்கள் அனைத்தும் எங்கோ மேகுசீர் மாறி எங்கோ விலங்கு தாரகைகள் எங்கோ நாவியல் கலைகள் எங்கோ ஞான நல் நாவி எங்கோ பாவுசீர் கண்ணன் எம்மான் பங்கைய கண்ணனையே. எம்பெருமானை எப்படி சொல்லி கூவ வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. எல்லா குன்றங்களுமாக மலைகளாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்வேனா, அல்லது மழையாக இருக்கிறான் என்று சொல்வாயனா, அல்லது நாக்கினாலே சொல்லப்படும் சகல வித்தைகளாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவேனா, அல்லது அந்த வித்தைகளினாலே வரக்கூடிய ஞானங்களுக்கு ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவேனா, இப்படி என்னுடைய சுவாமியான கண்ணன் பங்கைய கண்ணன் அவனை சொல்லும் பிரகாரம் எனக்கு தெரியவில்லையே என்பதாக அர்த்தம். கூமாறு அறிய மாட்டேன், ஏன்னா பல பிரகாரம் இருக்கும்போது அதை எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் சொல்லலாம், எத்தனையோ இருக்கும்போது அதில் நான் என்னன்னு சொல்லுவேன் என்பதாக சொல்லுகிறார். கூமாறு அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவேனா அப்படி சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து பிள்ளான் ஒரே வரையில் சொல்ற. மகீதர வருஷ நக்ஷத்திர சுத்திஸ்மிருதி இதிகாச புராணாதி ரூப சப்த தஜன்ய ஞானாதிகளுக்கு ஆத்மபூதன் என்கிறது. அவ்வளவுதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம் அவர் சொல்லியிருக்க. குன்றங்கள் அனைத்தும் எங்கோ அப்படின்னு பர்வதமாக சொல்லுவேனா அப்படிங்கிறார். பல பர்வதங்கள் இருக்கேன், எல்லா பர்வதங்களுமாக எம்பெருமான் இருக்கான். பர்வதங்களுடைய குணங்களை எல்லாம் பார்த்தால் அது புரியும். பர்வதங்கள்லாம் பூமியை தாங்கிட்டு இருக்குங்கிறார். அழகா பர்வதத்துக்கு சிதிதரம் என்று பெயர், பூமியை தாங்கக்கூடியது. அது எப்படி பர்வதத்தை பூமி தாங்கிறதா, பூமியை பர்வதம் தாங்கிறதா அப்படின்னா, பர்வதம் மேல இருந்தாலுமே பூமி அதுதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அதனுடைய ஆதாரத்துல பூமி திருடமா இருக்கு. சில பர்வதங்கள் இருக்க அப்படின்னாலும்னா பூமி திருடமா இருக்கு. எப்படி ஆனால் பூமியிலேருந்து ஒரு மரம் வந்ததும் வச்சுக்கோங்க, பூமியில தான் மரம் இருக்கு திருடமா, ஆனா அந்த மரத்தினாலே பூமிக்கு ஒரு திருடம் உண்டு. நிறைய மரம் வந்ததுன்னா, உதாரணமா நதி கரைகள்லாம் நிறைய மரம் வந்து வச்சுக்கோங்க, கரை திருடமா, எத்தனைக்கு எத்தனை மரம் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை கரை திருடம். காவேரி கரை யோரமாக நிறைய மரங்கள் உண்டு. மரங்கள் இல்லாத கரையை வந்து ஜன சீக்கிரம் உடைச்சிடும், ஆனா மரங்கள் இருக்கிற கரை வந்து வேறு நாளே அந்த மண்ணெல்லாம் திருடமாக்கி நிறுத்தி இருக்கும். அந்த மாதிரி மலைகள் எல்லாம் பூமியை பிரித்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கான் எல்லாம். அப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய மலைகள், அந்த மலைகளாக அதாவது ஒண்ணு ஒண்ணுலயும் ஒரு அதிசயித்தமான குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எந்த வஸ்து எடுத்தாலுமே அந்த வஸ்துல ஒரு நல்ல குணம், அற்புதமான குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மலையை பத்தி நமக்கு தான் தெரியும், மலை பிளக்க முடியாத ஒளி இருக்கக்கூடியது. தைரியன ஹிமவான் இவ அப்படின்னு ஒரு ஹிமவான் தைரியமா இருக்காராம். ஏன்னா எத்தனை காத்து அடித்தாலும் எது அடித்தாலும் கலங்காமல் நிற்கிற. அதே போல ராமனை பத்தி சொல்லும்போது தைரியான ஹிமவான் இவர் அப்படிங்கிற, எது வந்தாலும் கலங்காமல் இருக்கக்கூடியவர் அப்படின்னு.
பர்வதத்திலிருந்து நம்ம செஞ்சுக்கலாம். குன்றங்கள் அனைத்தும் எங்கோ எல்லா மலையாகவும் எம்பெருமான் தான் இருக்கார் என்று சொல்லினா, மேகுசீர் மாறி எங்கோ, மாறினா மலை, மேகுசீர் அப்படின்னா நல்ல குணமுடைய, நாமெல்லாம் போற்றக்கூடிய குணமுடைய மழை என்று சொல்லுவேனா, மழையை எல்லாருமே போற்றுவார்கள். மழை இருக்கவேதான் நாம் இருக்கும், நீரின்றி அமையாது உலகு. பூமியில தான் இந்த மழை இருக்கான், மற்ற இடத்துல மழை இருக்கா இல்லையா தெரியலங்கிறா. மழை பெய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு, பூமியிலிருந்தே ஜலத்தை எடுத்து மேகங்களாக வந்து அந்த மேகங்கள் மழைகளாக மறுபடியும் பூமிக்கே வந்து புரியுது அப்படிங்கிற ஏற்பாடு சொல்லும். இது மற்ற கிரகங்கள்ல இருக்கா இல்லையா தெரியலங்கிறா. இங்க ஆச்சரியமா இந்த ஏற்பாடு இருக்கு, ஆழி மழை கண்ணாங்கிற ஆண்டார், மழையும் கண்ணனும் ஒருத்தனா சொல்ற, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கேட்கிறவே, நீ ஆழியொழிப்புக்கும் உகந்து கொடார் தேரி அப்படின்னு. அதனால மழையை எல்லாரும் மாமழை போற்றுதும், மாமழை போற்றுதும் அப்படின்னு தமிழ்ல ஒரு பாட்டு ஆரம்பம், மழையை போற்றக்கூடிய பாட்டு. மழையை எல்லாருமே என்றுமே போற்றுவர்கள், மழை நமக்கு மிகவும் மிகவும் தேவையானது. அதனாலே மேவு சீர் மாறி என்போ, எல்லாரும் போற்றப்படக்கூடிய குணங்கள் கொண்ட மழை என்று சொல்வேனா. மழை எல்லாருக்கும் பெய்யறது இல்லாத, அதுல உத்தமமான குணம் என்னன்னு கேட்டா, பெருமாள் கூட மழை வண்ணன் அப்படின்னு சொல்றான். உத்தமமான குணம் என்னன்னு கேட்டா, பரம்பராவே இவர் தான் வேண்டியவர், இவர் வேண்டாதவர் அப்படின்னு இல்லாமல் ஊர் முழுக்க பெய்யும். பரம்பாராவே தான் மழை மேலே தானே பெய்யும், மேல இருக்கக்கூடிய மழைக்கு ஒரு கௌரவம் உண்டு, கீழே வந்தாச்சுன்னா அது தரையில ஓடையில ஓடும், எங்க வேணா ஓடும், அதுக்கு கௌரவம் கிடையாது. ஆனா கூட அது வந்து மனுஷனுக்காக பெய்யும், பகவானுடைய கருணை அப்படி இருக்கான், மழை போல இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றான். ஏன்னா மேகம் எப்படி வரிசிக்கிறதோ அந்த மாதிரி வரிசிக்கிறது, பரம்பாராவே வரிசிக்கிறது, கீழே இருந்தா தனக்கு என்ன ஆகும் தெரியாமல் வரிசிக்கிறது. மழைக்கு கௌரவம் கீழ குறவு, ஆகாசத்தை மழையா வரும்போது இருக்கக்கூடிய கௌரவம் கீழ்வு தான் கிடையாது, ஆனாலும் அது கீழதான் விழும், சக்கல வேறுக்குமாக இருக்கும். எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது அது, சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்து அந்த மேகமானது உப்பை மாற்றிட்டு வெறும் மழையாக நமக்கு கொடுக்குறது. அந்த மாதிரி பகவான் நல்லதை மாத்திரம்தான் நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறது உண்டு. ஆச்சாரியர்கள் சொல்றான், சாஸ்திரத்துல வேண்டியது மொத்தத்தையும் அவ எடுத்துருந்துட்டு சாரமானதை தான் நமக்கு கொடுப்பார்கள் என்று சொல்றான். இப்படி பலவிதமாக போற்றப்படக்கூடிய மழை, மழையே மழையே மண்புறம் போசி உள்ளாய் நின்று எழுகூற்றினார்போல் ஊற்று நல் வெங்கடத்துள் நின்று அழகப்பிரா நார்கென் நெஞ்சத்து அகப்பட தழுவி நின்று. நாகர் ஆண்டாள் நாச்சியார் பாட்டு, கடலே கடலேன்னு ஒரு பாட்டு இருக்கு, மழையே மழையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய மேகுசீர் மாறி மழை என்று சொல்லுவேன். மழையை பார்த்தா உண்மையிலேயே பகவானுடைய நினைவு வரணும். ஏன்னா பகவான் பண்ணியிருக்கிற ஒரு ஏற்பாடு, மேலிருந்து மழை கீழே வருது நமக்காக, சுத்தமா மழை தினம் போல சுத்தமான தினம் கிடையாதுங்க, அத்தனை சுத்தமானதான் அது. மேகுசீர் மாறி எங்கோ விலங்கு தாரகைகள் எங்கோ, இல்ல தாரகைகள் நட்சத்திரங்கள் சொல்லுவேனா, விலங்கு என்ன பிரகாசிக்கக்கூடிய அப்படின்னு இருக்கும், நட்சத்திரங்களுடைய பிரகாசம் தான் நமக்கு தெரியும், நல்ல பிரகாசம், சூரிய காற்று பிரகாசம்னா நட்சத்திரங்கள் உண்டுன்னு சொல்றான், தூரத்துல இருக்கான் அதனால நமக்கு தெரியலையா, நல்ல பிரகாசத்துல ராத்திரி வேளையில ரொம்ப அழகாக தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லுவேனா. நாவியல் கலைகள் என்கோ, நாக்கிலே நாக்கு, நாக்கிலே இருக்கக்கூடிய நல்ல கலைகள் சாஸ்திரங்கள், அதுதான் பிள்ளான் சொல்லும் போது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதி ரூப சப்த வேதங்கள் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எத்தனை எத்தனை இருக்கு, எல்லாம் நாவியல் கலைகள் மொத்தம். நாக்கினால் தானே எல்லாத்தையும் சொல்றோம், எல்லாத்தையும் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட சகல சாஸ்திரங்கள், எத்தனை வேதங்கள், எத்தனை ஸ்மிருதிகள், எத்தனை இதிகாசங்கள், எத்தனை புராணங்கள், இன்னும் எத்தனை விதமான சாஸ்திரங்கள், இந்த மாதிரி எல்லாம் இன்னும் லோகத்தில் இருக்க மொத்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த மொத்த சாஸ்திரமாக பகவான் இருக்கான், நாவியல் அத்தனை சப்தங்களாக பகவான் இருக்கான். நாவியல் கலைகள் எங்கோ, ஞான நல் ஆவி என்கோ, அந்த சாஸ்திரங்கள்னாலே வரக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், சஜ்ஜன்ய ஞானாதிகளுக்கு ஆத்மபூதன் அப்படின்னு நான் எப்படி சொல்வேன். கண்ணன் எம்மான், என்னுடைய கண்ணன் எம்பெருமான் சுலபமானவன், பாவுசீர் கண்ணன்
நல்ல குணங்களை உடையவன், சீர்ன குணங்கள் பாவம்னா பரவி இருக்கக்கூடிய பொருந்தி இருக்கக்கூடிய நல்ல குணங்களை உடைய கண்ணனிம்மா அங்கைய கண்ணனையே உபதிகாட்சனான அவனை நான் என்னவென்று சொல்லுவேன் என்பதாக சொல்ற பிரகாரங்கள் அநேகங்களாகையாலே என்னதென்று நிர்தாரணம் பண்ண மாட்டேன். ஏன் என்னமா இருக்கேன்னு சொல்ற இத்தனை சொல்லிட்டு என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா இன்னும் அநேகம் இருக்கிறதுனால நான் எப்படி இதை சொல்லுவேன்னா அதே சொல்லுவேன். ஒரு ரெண்டு குணம் ஒருத்தருக்கு இருந்தா சொல்லலாம், ஆயிரம் குணம் லட்ச குணம் தானே இவர் நான் என்னன்னு சொல்லுவேன் என்னுடைய குணத்தை இதுதான் ஆரம்பிக்க முடியும். அந்த ரீதியில இவர் ஆரம்பிக்கிற இந்த பாசுரத்துல போன பாசுரத்துல இந்த பாசுரத்துல அழகான ஒரு சம்பந்தம் இருக்கு. போன பாசுரத்துல பஞ்சபூதங்களை சொன்னார், இந்த பாசுரத்துல பஞ்சபூதங்களுடைய காரியங்களை சொல்ற அப்படிங்கறதாக சுவாமி தேசியின் தாத்பரிய ரத்னாவளியில அழகா சொல்லியிருக்கார். அதாவது பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதம், இது வந்து குன்றங்கள் அனைத்தும் எங்கோ அப்படின்னு சொல்லும் போது பர்வதங்கள்னு சொல்லும் போது பிருத்திவியை சொல்ற பிருத்திவி காரியம், மேவுசீர் மாறி எங்கோ அப்படிங்கும் போது ஜலத்தை சொல்ற, விலங்கு தாரகைகள் எங்கோ போது தேஜஸை சொல்ற, நாவியல் கலைகள் எங்கோ அப்படின்னு வித்தியைகளை சொல்லும் போது வாயுவை சொல்ற. ஏன்னா எல்லாமே சப்தம் தானே, மொத்தமே சப்தங்கள் எல்லாம் வாயுலேந்தே திவ்யம் மொத்தமே. நமஸ்தே வாயோ சுமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னா வாயுவே வாயுவே போற்றி பாரியாக தமிழ் எழுதிக்கிறது என்ன சுமேவ பிரத்யக்ஷம் பிரம்மா, நீதான் பிரத்யக்ஷமான பிரம்மன், பிரம்மன் வேதங்கள் நீதான் வேதம், வாயு தானே வேதம், வாயு இருக்கே தானே நம்ம உச்சாரணங்கள் எல்லாம் பண்றோம், வாயு இருக்கே தானே அது இன்னொருத்தருக்கு போடுது, அதனால வாயு தான் பிரம்மம் அப்படின்னா சுவாமே எவ பிரத்யம் பிரம்ம வதிஷ்யாவே உமதான் பிரத்யம் பிரம்மமாக சொல்ல போறேன் அப்படின்னா அந்த ரீதியில வாயுவை சொல்லிட்டாங்க. ஞான நல் ஆவி என்கோ என்பது ஆகாசத்தை சொல்லும், அதாவது ஞானம்னா இந்த வித்தியைகளிலிருந்து உண்டாகக்கூடிய ஞானம், அந்த ஞானத்துக்கு ஆத்மபூதம் என்கிறது அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஞானத்துக்கு சரீரம் அப்படிங்கறதாக ஒரு அர்த்தம் இருக்கு, அதாவது ஞான நல் ஆவி அப்படின்னு சொல்லும், ஆவினா சரீரம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆவி என்று லக்ஷணையாலே சரீரத்தை சொல்லி ஞானத்துக்கு சரீரம் என்று ஞான சாதனமான சப்தத்தை சொன்னபடி அப்படின்னார். சப்தம் தான் சொல்ற, இது ஞானத்துக்கு காரணமான சப்தம், அது வந்து ஆகாசத்தினுடைய குணம், சப்தங்கிறது ஆகாசத்தினுடைய குணமானது அப்படின்னா ஆகாசத்தினுடைய குணத்தை சொன்னதான். அதனால போன பாட்டுல பூதங்களை சொன்னார், பொருள் தீ பூமி என்போ திகழும் கண் பறவை என்போ தீ என்போ வாயு என்போ அப்படின்னு பூதத்தை சொன்னார். இந்த பாட்டிலே பூதத்திலிருந்து உண்டான வஸ்துக்களை சொல்றார், பூத வஸ்துக்கள் பௌத்திக வஸ்துக்கள் இது எல்லாமாகவும் பகவான் இருக்கா அப்படிங்கிறது இதனுடைய சாரம். பூபீகி தத் காரிய பூதைஹி சுபஜனி வபுஷா தீப்தி மத்திய பதார்த்தைஹி அப்படின்னு சுவாமி தேசியம் தாக்கர் ரத்னாவளியில இந்த விஷயத்த சொல்ற. பூதங்கள்னாலே முதல் பாட்டு தத் காரிய பூதை, காரியமான பூதங்கள் அது சென்று சொல்ற, நமக்கு கிடைக்கிற வஸ்து எல்லாம் பௌத்திகம் இல்லையா, பூதத்திலிருந்து வந்தது பஞ்சபூதங்கள் ஒரிஜினல் அப்படியே நமக்கு கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே பஞ்சபூதங்கள்ல எல்லாம் கலந்து 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 உண்டான வஸ்துக்கள் தான் நமக்கு கிடைச்சது. இப்ப நம்ம சரீரம்னு எடுத்து வச்சுக்கோங்க, இதுலேயே பஞ்சபூதங்களும் எல்லாமே கலந்து கலந்ததாகத்தான் இது கிடைச்சது நமக்கு. இந்த சரீரத்தை பார்த்துக்கணும்னு சொல்றோம், பிருத்திவி சரீரம் அது இதுல எல்லாம் கலந்து இருக்கு, ஆனா பிருத்திவி பாகம் அதிகமா இருக்கு அப்படின்னால இதுக்கு வந்து பிருத்திவி அப்படின்னு பெயர். எந்த வஸ்து எடுத்தாலும் இப்போ ஒரு பானைன்னு இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், பானைன்னா மண் பானை, மண் பானைங்கிறது மண்ணை சேர்ந்தது அது பிருத்திவி ஆகும், ஆனா அது கூட ஜலம் தேஜஸ் எல்லாம் உண்டு. பானையில ஜலம் இருந்தால் தானே பானையை பண்ண முடியும், இல்லாட்ட பண்ண முடியாது. அது மாதிரி தேஜஸ் இருந்தால் தான் பானையை சூடாக்குவாங்க, சூடாக்கினாதான் பானையை பண்ண முடியும். அது மாதிரி வாயு இருந்தால் தான் அது உலரும், அப்பதான் பானை பண்ண முடியும். இது மாதிரி ஆகாசம் இருந்தாதான் பானையும், ஆகாசம் நடுவில் பானைக்குள்ளுக்குள்ள கேப் இருக்குள்ள அதுதான் ஆகாசம், அது இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பானை என்ன, ஆகாசம் இல்லாம பானையும் உபயோகப்படும். அதனால எந்த வஸ்துலையுமே பஞ்சபூதங்களும் உண்டு, நமக்கு பௌத்திகம் இருக்கு, அதில் இந்த பிரதானத்தை இட்டு விபதேசம் எது நிறைய இருக்கோ அதை வச்சு பானையில பிருத்திவி தான் நிறைய இருக்கு பிரதானமா இருக்கு, அதனால பிருத்திவியும் தேவை. இந்த மாதிரி பூத பௌத்திகங்களான வஸ்துக்கள் எல்லாமாக எம்பெருமான் இருக்கும்போது நான் அவனை என்னவென்று சொல்வேன் என்பதாக சொன்னார். மூன்றாவது பாசுரம், பங்கைய கண்டனென்கோ பவள செவ்வாயனென்கோ அங்கதிர் அடியனென்கோ அஞ்சன வண்ணன் என்கோ செங்கதிர் முடியன் என்கோ
திருமருமார்வன் எங்கோ தங்கு சக்கரத்தன் எங்கோ சாதி மாணிக்கத்தையே. எம்பெருமான் சாதி மாணிக்கமானவன், ஜாதி மாணிக்கம் போன்றவன். ஜாதி என்றால் உயர்ந்த, உயர் பிறப்பாலே உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் போன்றவன், தோஷமற்றவன். அவனை என்ன என்று சொல்வேன்? பங்கைய கண்ணன், தாமரை கண்ணன் என்று சொல்வேனா? அல்லது பவளம் போன்ற சிவந்த வாயை உடையவன் என்று சொல்வேனா? அல்லது அழகான காந்தியோடு கூடிய திருவடிகளை உடையவன் என்று சொல்லுவேனா? அல்லது மை போன்ற வண்ணம் உடையவன், மைவண்ணன் என்று சொல்லுவேனா? அல்லது சிவந்த பிரகாசங்களை உடைய கிரீடத்தை உடையவன் என்று சொல்லுவேனா? லட்சுமியான பிராட்டி விளங்கக்கூடிய சிவத்த வக்ஷன் என்று சொல்லுவேனா? தங்கு சக்கரத்தை உடையவன் என்று சொல்லுவேனா? என்னவென்று சொல்லுவேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அசேஷ தோஷ பிரத்யநீகமாய் கல்யாண யுகதானமாய் நிறதிசய தேஜோமயமாய் நிறதிசய தீப்தியுக்த திவ்ய பூஷண ஆயுத விசிஷ்டமான திவ்ய ரூபத்தை உடையவன் என்று சொல்லுகிறதுங்கிற புள்ள எந்திரமாண்டே திவ்ய ரூபத்தை இந்த பாசனம் சொல்லுவோம். திவ்ய ரூபத்தை சொல்லும்போது முக்கியமான விஷயம், அது வந்து எந்த தோஷமும் இல்லாதது. பகவானுடைய திவ்ய ரூபம்னா திவ்ய மங்கள விக்கிரகம் திருமேனி. அதை சொல்லும்போதுதான் சாதி மாணிக்கம் அப்படிங்கிற மாணிக்கம் போல பிரகாசிக்கக்கூடியது. அது சாதி மாணிக்கம் சொன்னது தோஷம் இல்லாதது என்பதாக அர்த்தம். ஜாத்தியிலேயே சிறந்ததாக, ஜாத்தினா பிறப்பு, பிறப்பிலேயே சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஜாத்தினா உயர்ந்ததுங்கிற அர்த்தத்தை சொல்றது. இது நல்ல ஜாதி குதிரை, ஒரு குதிரையை சொல்ற ஜாதி குதிரைனா உயர்ந்த தொகையை சேர்ந்த குதிரை அப்படின்னு அர்த்தம். சாதி மாணிக்கம் உயர்ந்ததாக தோன்றி இருக்கிற ஒரு மாணிக்கம். அதனால என்னவோ அந்த தோஷங்கள் இல்லாதவன், பிரகாசிக்கக்கூடிய திருமேனியுடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திருமேனியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவன் பங்கைய கண்ணன் என்போ, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன். இந்திரமாவனுடைய திருக்கண்களுக்கு தாமரையை தவிர வேற நல்ல உதாரணத்தை சொல்ல முடியாது என்பதாக ஆழ்வார்கள் அதே அழகா சொல்லுவார். என்ன காரணம் கேட்டா, தாமரை எத்தனை அழகாக இருக்கோ அப்படி அழகாக இருக்கும் மாத்திரம் இல்ல, தாமரை எப்படி மலர்ந்து இருக்கோ அதுபோல் மலர்ந்த தாமரை, எப்படி குளிர்ந்து இருக்கோ அதுபோல குளிர்ந்த திருக்கண்களை விட கரிவாகி புடைபொருந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி, தாமரை கூட ஒரு தாமரை இலை கூட ஒரு நீளம் உண்டு. அதாவது தாமரை பூ இருக்கு, அந்த இலை நீளமா இருக்கும், கொஞ்சம் சிவந்ததாக இருக்கும். இப்படி எல்லாம் அந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு, முக்கியமாக அந்த குளிர்ச்சி ரொம்ப முக்கியம். மலர்ந்து விரிந்த அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய கண்களும் மலரும், யாரை அடியவர்களை பார்த்தால் மலரும், மூடும். ஆனால் இரண்டு கட்சி போய் பார்த்தா மூடும், பிரசாதனை பார்த்தால் மலரும். நம்மையும் வந்து தோஷத்தோடு நாம் வந்திருக்கிறதை பார்த்தா மூடு, ஆனால் பக்கத்துல பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே மலரும் அழகா சொல்லியிருக்கோம். பிராட்டி வந்து புருஷதாரம் சொல்வதனாலே மலரும் அப்படின்னு. அப்படி தாமரையுடைய சுபாவங்கள் எல்லாம் இருக்கிறபடினாலே தாமரை கண்ணன் எங்கோ, பங்கைய கண்ணன் எங்கோ, பவள செவ்வாய் எங்கோ, முதலில் கண்ணிலே ஈடுபட்டவர், அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பகவானுடைய சிவந்த வாய், பவளம் போன்றே பவிழம் போன்ற சிவந்த வாயை சொல்றார். அங்கதிர் அடிய நின்றோ, இந்த ரெண்டு அவயவத்திலையும் அந்த அழகிலே ஈடுபட்டவர் தோற்று கீழே விழுந்தாராம். அங்கே பார்த்தா திருவடியில் இருந்திருக்க, அந்த திருவடி நல்ல பிரகாசமாக அங்கதிர் அழகிய பிரகாசங்கள் கிரணங்களோடு கூடிய திருவடியை உடையவன் ரம்யகாந்தி சரணன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட திருவடியை சொல்ற. அஞ்சன வண்ணன் என்கோ, அந்த திருவடியிலேருந்து மேல பார்த்தா சரீரம் முழுக்க மைவண்ணமாக அழகாக இருக்கு. மைவண்ணம் அப்படின்னு அதுவும் சொல்ற வழக்கம். கருத்த திருமேனியுடையவன், எம்பெருமானுடைய திருமேனிக்கு இயல்பான நிறம் கருத்த நிறம். இயல்பான நிறம்னா அவதாரங்கள்ல வேற வேற நிறத்தை எடுத்து உருவானா இருக்கும், கைகிரீவன் வெள்ளை மூர்த்தி அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா எம்பெருமானுக்கு இயல்பானது கருத்த நிறமா, காளிமா கைட்டபாரேங்கிற சுவாமி ஜெயிச்சு கைகிரீவனே கருப்புங்கிறார். அந்த கருப்பு நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னார். கிருஷ்ணாவதாரத்தில் கருப்பை பத்தி பாராதவர்களே கிடையாது, அதான் காக்கை தெரிகிறது இல்லை நீங்கள் கரிய நிறம் தோன்றியன்னு சொன்ன எல்லாம் அஞ்சா வண்ணன் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்க. முக்கியமாக அழகா வந்து சொன்ன, தஞ்சன் வலை வைத்த அன்று காரிருள் எள்ளில் படைத்து
நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்ற இக்கண்ணியரோமேன் ஆண்டாள் பாட்டு. கம்சன் ஒரு நாள் வலை வைத்தானா, எப்ப எட்டாவது குழந்தை பிறக்கிறதோ பிறந்த உடனேயே அதை கையில பிடிச்சு விடணும் அப்படிங்கறதுக்காக வலை போட்டிருக்கான். இப்படி வலையில வந்து மாட்டின்னா மிருகங்கள் வெளியில வர முடியாதோ, மாதிரி கம்சன் போட்ட வலை என்ன கேட்டா ஒரு சிறைச்சாலைக்குள்ள பிடிச்சு வச்சு வேலை சிறை காவலாளிகள் எல்லாரையும் எடுத்து வச்சு இந்த குழந்தையை பிடிச்சிடணுங்கிறதுக்காக வலை ஏற்கனவே போட்டு வச்சுட்டான். ஆனா அன்னைக்கு கிருஷ்ணன் வந்து பிழைச்சிட்டான், வெளியில வந்துட்டான். எப்படி வந்தான்னா காரிருள் எள்ளி பிழைத்து ரத்தி வேலையில இருட்டு வேலையில 12 மணிக்கு பிறந்து அந்த மதுரையை விட்டு கிருஷ்ணனை வெளியில கொண்டு வரைச்சேன். இந்த குழந்தை வரதே யாருக்கும் தெரியலையா, ஏன்னா இருட்டா இருக்கிற பிழைத்தான். இருட்ட காட்டுல கருப்பா இருக்காம இருட்டே கருப்பு, இருட்ட காட்டுல கருப்பா இருக்கிறதுனால இருட்டுனால நீ பொழைச்சேங்கிற காரில் எல்லில் பிழைத்து அதனாலதான் நீ பிழைக்கிறது. ஆனா அது ஓர் இரவு, ஒரு ராத்திரி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் உழுத்து வளர். அதான் ஓர் இரவுனா ஒப்பற்ற இரவுன்னு இருக்கும். ஒப்பற்ற இரவுனா ஒரு ராத்திரியில கிருஷ்ணன் இத்தனை லீலை செய்தபடினாலே ஒப்பற்ற இரவு என்று மாத்திரம் இல்ல, அழக வியாக்கியானம் பண்ணா அது கிருஷ்ணனை நமக்கு கொடுத்த இரவு. எப்படி கொடுத்தான்னா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி கொடுத்த மாதிரி இல்ல, நமக்கு காப்பாற்றி கொடுத்த இரவு. ஏன்னா கம்சன் கொண்டு போயிருவாங்க, கம்சன் கொண்டு போகாதே, கம்சன் திடீர்னு வந்து அந்த குழந்தையை தூக்கி போட்டா வச்சுவாங்க, உடனே பத்ரகாளியை தூக்கி போட்டான். என்ன பண்ணான்னா அஷ்டா ஆயுதங்களோட சேவை கொடுத்து அப்படியே மேல போயிட்டான். இந்த கிருஷ்ணனும் மேல போயிருப்பானா இருக்கும், உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இல்ல கம்சனை கொண்டுட்டு போயிருப்பானா இருக்கும். ஆனா அது இல்லாமல் கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்பி ஆயர்வாடிக்கு வந்து அங்க கோப கோபிகளோடையும் கோக்களோடையும் கிருஷ்ணன் லீலைகள்லாம் பண்ணிட்டு வந்தா அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் இந்த ஆயபாடிக்கு தப்பி வந்ததுக்கு காரணம் இந்த ராத்திரி ஆனதுனால இது ஓர் இரவு, அதனால கிருஷ்ணனை நமக்கு கொடுத்த ஒரு இரவு அது, அது நமக்கு உத்தேசியம் அப்படி அந்த இரவை கொண்டாடணும்னா அதை சீரியஞ்சு கொண்டாடணும். அந்த கிருஷ்ணன் திறந்த ஒரு இரவு இருக்கு, அதை நம்ம கட்டாயம் அந்த வேலையில கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டாடுறோம். அன்னைக்கு ராத்திரியில கிருஷ்ணாவதார சமயத்துல கொண்டாடுறவர்களும் பல கோயில்கள்லாம் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு எல்லாம் காத்திருந்து கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடுவார்கள். ராத்திரி வரைக்கும் விரதம் இருந்து கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடுவார்கள். இப்படி எல்லாம் உண்டு. ஆக கண்ணன் அஞ்சன வண்ணன் அப்படின்னு கண்ணன் நிறைந்திருப்பான். நெஞ்சு துக்கம் செய்ய போந்தார் ஆண்டாலே இன்னொரு இடத்துல போது யசோதைக்கு மண் மை எட்டுக்கிறன்னா கூட கண்ணன் வந்து எட்டுப்பாளம், கண்ணன் உடம்புல அந்த அளவு இருக்காங்க. அதுல ஒரு அழகு கருப்பிலேயே என்ன அழகுனா கருப்பிலேயே ஒரு பிரகாசம். இந்த இருளந்த மாமேனி அப்படின்னு சொல்றான், இருள் போலே இருக்கக்கூடிய அழகான திருமேனி. திருவருத்தத்துல சொல்ற அந்த இருளே ஒரு பிரகாசமா வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற, அதாவது இருள்னா ஒரே இருள் இல்லை, திருவடி கருப்பாவும் இருக்கு ஆனா பிரகாசமாவும் இருக்கு. கடல்வண்ணன் எம்பெருமான் இருளே ஒரு பிரகாசமாக வந்த மாதிரி இருக்கக்கூடியவன், இருளுக்கே ஒரு குளிர்ச்சின்னு உண்டு, அந்த குளிர்ச்சியோட இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதுதான் இதுல வச்சுக்கணும். செங்கதிர் முடிய நண்போ, இப்படிப்பட்ட எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்று காண்பிக்கும்படியாக இருக்கக்கூடிய திருமுடி திரு அபிஷேகம், அதாவது கிரீடம், அதுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்துதுவோன்னு சொல்ற மாதிரி எம்பெருமாண்டி முகத்தில் இருக்கிற பிரகாசம் சொன்ன அந்த கிரீடத்துக்கே ஒரு பிரகாசம் இருக்கு. கிரீடங்கிறது எப்படிப்பட்ட உத்தமமான ஒரு ஆபரணம், அது செங்கதிர் முடி அப்படின்னு. கிரீடத்தினுடைய பிரகாசத்தினாலே இவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு தெரியலாம். சுவாமி தேசிகன் தேவநாயக வஞ்சாசத்துல கிரீடத்தை பத்தி சொல்லும் போது நீ சர்வேஸ்வரன்கிறது இதை பார்த்தாலே தெரியுதுங்கிற, கிரீடத்தை பார்த்தாலே தெரிகிறது அப்படின்னு. எம்பெருமானுக்கு இருக்கா மாதிரி ஒரு கிரீடம் மற்ற தேவர்களுக்கு இல்லையா, அந்த ஒரு அழகு யாருக்கும் இல்லையா. தேவேஸ்வரத்வமிக தரிசயிதும் சமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருதஹா கிரீடஹா அப்படிங்கிற, கிரீடம் தரிச்சானா அவன் பெரியவன் இருக்கும். மரியாதையா இருந்தாங்க ஒரு பெரிய ஒருத்தர் இருக்க அவர்கிட்ட மரியாதைக்கு நிறுத்த போறான்னா அந்த கிரீட கட்டி வச்சுட்டு போவான். அதாவது மரியாதையை காமிக்கிறான்னா தலையில போட்டிருக்கிறதுக்குள்ள இறக்கணும், அப்பதான் மரியாதை. ராஜாக்கள் எல்லாம் ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்குள்ள போவாலாம், முன்காலத்துல கடைகள்லாம் அப்படி வரும். ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்குள்ள போகும்போது கிரீடத்தை கட்டி வச்சுட்டு போவான் அவர், ஏன்னா அது ஒரு பணி, அது ஒரு மரியாதை. நான் சர்வேஸ், நான் ராஜா அப்படிங்கறத காமிக்காம
நான் தாசங்கிறத காமிக்கிறேங்கிறதுக்காக கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு போவாராம். துஷ்யந்தன் வந்து கந்த மகேஸ்வரர் ஆசிரமத்துக்கு போறான், இப்ப கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு போறான் அப்படின்னு சாபம் திறக்கிறது. கிரீடம்ங்கிறதே இவன் அதிபதி அப்படிங்கறத காமிக்கக்கூடியதான். ஏன்னா எல்லாருக்கும் கிரீடம் இருக்காங்க, சாதாரண மனுஷன் கிரீடம் போட்டு போறான் அது கிடையாது. யார் ராஜாவோ அவனுக்கு மாத்திரம் தான் கிரீடம் இருக்கும். அதுல எந்திரமாவுடைய கிரீடங்கிறது மற்ற தேவதைகளுக்கெல்லாம் இல்லாததாக உயர்ந்த ஒரு கிரீடமாக அவன் சர்வேஸ்வரன் காமிக்கிறதாக இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு கதை இருக்கு, ஒரு கிரீட்டம் ஒண்ணு வருத்மான் வந்து ஒரு கிரீட்டம் கொண்டு வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சு அவர் தலையில அதை பொருத்தி வச்சாராம். இவரே அதை நல்லா புரிஞ்சுட்டான். உடனே கருத்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம், கீழே வந்து சேவிச்சுட்டு இதுக்காக தான் இத்தனை நாள் நல்லாடிந்தேன் அப்படின்னு. பக்கத்து இருப்பாளுக்கு எல்லாம் புரியல, துவாரகையில இதென்ன திடீர்னு வந்து கிரீட்டம் போட்டு இதுக்காக இல்லாடினேன்னு. இந்த கிரீட்டம் திருச்சியில் அவர் பழைய இடத்துல போய் பார்த்தது யாருடைய கிரீட்டம்னு சொல்லிட்டு எல்லா தலையும் போட்டு பார்த்துருக்காங்க, யாருக்கும் அது தேரல பொருந்தல. ஒன்னு தலை உள்ளுக்குள்ள போயிடுது, ஏதோ ஒண்ணு இருக்கு, சைஸும் பொருந்தல அழகும் பொருந்தல, சரியா இருக்கணும் போது. இது வந்து உத்தமமான ஒரு வைர கிரீட்டம் ஒண்ணு, பகவானுடைய வைர கிரீட்டம் ஒண்ணு. அதுதான் விருப்பம் எடுத்துட்டு போய் அங்கிருந்து பார்த்து கட்சியில கிருஷ்ணனுக்கு தான் அது சேர்ந்து. கிருஷ்ணன் தான் பகவான் விஷ்ணு அப்படிங்கிறதுனால அவரை சேமிச்சுட்டு போனார். இது காமிக்க முடியாதான் வைர முடி உற்சவம் திருநாராயணபுரத்தில் இப்போ நடக்கு. அது இந்த சம்பவத்தினாலதான் வந்து, ஏன்னா கிருஷ்ணன் வந்து அது யாதவாதி கஷேத்திரம் பேர் அந்த ஊருக்கு, யாதவன்னா கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய கஷேத்திரம் அது. கிருஷ்ணனுக்கு கிரீடத்தை பொறுத்தினது அந்த இடத்துல, அதனால யாதவாதிரி அப்படிங்கிற மலைக்கு பேர். அதுல வந்து இந்த வைரமுடி உற்சவம் நடக்கிறது தாற்பயம் என்ன கேட்டா தேவேஸ்வரத்துவம், அதான் தேவதேவன் தேவேஸ்வரன் அப்படிங்கறத காமிக்கும்படியாக கருத்வான் அன்பு நடத்தின ஒரு லீலையை சொல்லி அது அங்கதான் நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுதான். கிரீட்டத்தினாலே அப்படி எல்லாம் தெரியறது தேவேஸ்வரத்து மிக தரிசிக்கும் சமஸ்தே, அப்படிப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய அச்சிந்தியமான ஒரு பிரகாசம், சுவாமி ரூபமான அச்சிந்தியமான பிரகாசத்தை உடைய திவ்யா ஆபரணங்கள் அப்படின்னு சொல்ற கிரீட்டம கூட அப்படின்னு சொல்லும்போது இது பிரகாசிக்கக்கூடிய அச்சிந்தியமா இருக்கக்கூடிய திவ்யாபரணங்கள் சொல்றாரு கத்தியத்துல. செங்கதிர் முடிய நின்கோ, அப்படிப்பட்ட திருமுடியுடையவன் திருமரும் ஆர்வ நின்கோ சுவான விஷயம். இது ஒவ்வொரு அவயமாக செய்திச்சுட்டே வராரு. முதல்ல பங்கைய கண்ணன் கண் கண்ணு செய்தா, முதல்ல முதல்ல செய்யும் போது கண்ணை தானே பார்ப்போம். யார பார்க்கணும்னாலும் மனுஷாலே ஒரு மனுஷன் பார்க்கும்போது முதல்ல கண்ணை தான் பார்ப்போம். அவர் யாரு? முதல்ல கண்ணை பார்த்தார், பிறகு கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பவர செவ்வாயிலே ஈடுபட்டார், பிறகு தோற்று திருவடியிலே விழுந்தார், பிறகு திருமேனியை அஞ்சன வண்ணன் என்றார், அப்படியே மேலே பார்த்தார், கிரீட்டன் அவன் சர்வேஸ்வரன் என்பதை காண்பித்தது. அப்படியானால் அவன் நம்ம ஆச்சரியத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு திருமார்பை பார்க்கும்போது திருமரு மார்வன் என்போம். பிராட்டி இருக்கக்கூடிய ரத்த வக்ஷத் வஸ்தங்கிற மறு இருக்கு ஒரு அடையாளம் இந்திரமானுக்கு திருமார்பிலே, அதுதான் பிராட்டியுடைய வாசஸ்தானம் இருக்கக்கூடிய இடம். அதனால அதுக்கு திருமரு மார்பா, திருமரு மார்பா என்னை சிந்தையும் திகழ வைத்து அப்படிங்கிற தொண்டடிக்கூடியதான். சம்ஸ்கிருதத்தில் சீவத்தவக்ஷாக, சீவத்தவக்ஷா நித்திய ஸ்ரீ ரஜைய சாஸ்வதோத்வா. பிராட்டி பெருமாளுடைய மார்பில் இருக்காருன்னா ராமாயணத்தில் வருது. ஸ்ரீவத்தம் ஸ்ரீஹி வசதி, பிராட்டி வசிக்கிறபடியால் தான் அதுக்கு ஸ்ரீவத்தன பெயர் அதுக்கு அப்படின்னு விஷ்ணுபுராண வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார். ஆக திருமரு பிராட்டி புருஷகாரமாக இருக்கக்கூடிய ஒரு பிராட்டினுடைய வாசஸ்தானமாக பிராட்டியின் கோயில் கட்டணம் என்பதாக அனுபவிக்கிறார்கள். அவர் கோயில் கட்டி வச்சிருக்கிற இடம் அது அந்த மார்பு அப்படிங்கிறது. திருமரு மார்பு பெண்கோ தங்கு சக்கரத்தன் என்கோ, அடுத்து பெருமாள் தன்னுடைய அழகு தோற்றம் முறையாக தரித்திருக்கக்கூடிய இரண்டு ஆயுதங்கள். இது ஆயுதங்களா இல்ல ஆபரணங்களா தெரியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு பக்கம் பார்த்தா ஆயுதங்கள் விரோதிகளை ஒழிக்கும் போது, இன்னொரு பக்கம் அடியார்களுக்கு சேவிக்கும் போது சங்கம் சக்கரம் ஆயுதமா தோணல ஆபரணமா தான் தோணும். மாலையெல்லாம் சாப்பிடும் போது சங்க சக்கரத்தோட பெருமாள் இருக்கக்கூடிய அழகிற்குரிய நாலு புஜங்கள்னாலே ரெண்டு புஜங்கள் சங்க சக்கரத்தை ஏந்தி இன்னொன்னு அபயஹஸ்தத்தோட இருக்கக்கூடிய இந்த அழகை சேவிக்கும் போது இதெல்லாம் ஆபரணமா இருக்கு. அப்படி சங்க சக்கரத்தோடு இருக்கக்கூடியதா சங்கு சக்கரத்தன் என்றோ சாதி மாணிக்கத்தையே, நான் சாதி மாணிக்கத்தை என்னவென்று சொல்லுவேன் என்பதாக இந்த பாசுரம். சாதி மாணிக்கம் என்றோ தவிக்கள் பொன் முத்தமென்றோ சாதினல் வைரம் என்றோ தவிவில் தேர் விளக்கம் என்றோ ஆதியன் சோதி என்றோ
ஆதியம் புருடன் எங்கோ ஆதிமில் காலத்தெந்தை அச்சுதன் அமலனையே. ஒரு வத்துவம் இல்லாத பிரளய காலம். அந்த பிரளய காலத்தில் இருந்த என்னுடைய சுவாமியான அச்சுதன் அமலன் ஒரு தோஷமும் இல்லாதவன். அவனை நான் என்னவென்று சொல்லுவேன்? சாதி மாணிக்கம் என்று சொல்லுவேனா, அல்லது ஒளியுடன் கூடிய பொன் அதாவது தங்கம் என்று சொல்லுவேனா, முத்து என்று சொல்லுவேனா, அல்லது சாதி வைரம் உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த வைரம் என்று சொல்லுவேனா, அல்லது எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய விளக்கு என்று சொல்லுவேனா, அல்லது ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய திருமூர்த்தி இந்திரமாவுடைய திருமேனியாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுவேனா, அல்லது அதனுடைய ஆத்மாவாக இருந்து பரமாத்மாவாக பிரகாசிக்கக்கூடியவன் என்று சொல்லுவேனா என்று பார்த்தின் அர்த்தம். சகலவிதமாக எம்பெருமான் பிரகாசிக்கிறான் லோகத்திலே. இப்படி ஒன்று ஒன்றாக சொல்லி கடைசியில ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கிற பிரகாசத்தை சொன்ன முடியினாலே இந்த பாட்டுக்கு அதிலே தாற்பயம். அதனாலே பிள்ளான் சாதிச்ச ஏவம் வித திவ்ய ரூபத்தை உரைநாய்க்கொண்டு திருநாட்டிலே எழுந்திருளி இருக்கும் என்கிறது. இந்த பாட்டினுடைய தாற்பயம் உள்ளதாக கூறுக. அச்சிமான திவ்ய திருமேனி உடையவனாக திருநாட்டிலே எம்பெருமான் இருக்கார். திருநாட்டில் இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனியை வச்சுதான் எல்லாம் சொல்லலாம், இப்படிலாம் சொல்லலாம். இந்தந்த வஸ்துக்கள் இந்த இந்த பாட்டில சொன்ன வஸ்துக்கள் எல்லாம், அதாவது முத்து வைரம் பௌரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய தேஜோமயமா இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் சொல்லியிருக்க. இது ஒன்னொன்றுமே இருக்கக்கூடிய பிரகாசத்தை வச்சு பார்த்தா இதுதான் எம்பெருமானுடைய ஒரு வைபவம் அப்படின்னு நாம அனுபவிக்க முடியும். ஏன்னா என்ன, ஒரு ஸ்வரணம் தான் எடுத்துப்போமே, ஸ்வரணங்கிற எத்தனை உயர்ந்த ஒரு வஸ்து, இன்ன வரைக்கும் அதுக்கு எத்தனை ஒரு மதிப்பு இருக்கு ஸ்வரணத்துக்கு. இது நம்ம உண்டாக்கினது இல்லை, ஆக்கிரத்துல கிடைக்கிறது, சுரங்கத்திலேயே கிடைக்கிறது சுரணங்கிறது, மனுஷன் உண்டாக்கி எடுத்தது இல்லை. இதுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு, இருட்டல் இருந்தா கூட சுரணம் தெரியுது, அதை காட்டிலும் பிரகாசமாக வைரம் தெரியும். சுவர்ணம் வைரம் முதலானதெல்லாம் கரியறதுக்கும் நல்லதுங்கிற கெடுதல் இருந்தா சாஸ்திரத்தில் சொல்ல மாட்டான் வேண்டாம். இன்னொன்னு துர்வர்ணம் ஒண்ணு இருக்கு, இரும்பெல்லாம் கையில போட்டுக்க கூடாது அப்படின்னு, இரும்பு கையில போட்டு கூடாது, இரும்பு கையில போட்டு அது விளங்குது, அது தண்டனை. இது கையில போட்டுனா இது விசேஷம் அப்படின்னு என்ன நமக்கே தெரியும். இரும்புனுடைய ஜலம் இருக்கு, அந்த ஜலம் எல்லாம் இரும்பு கையில போட்டு வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே குடிச்சா வச்சுக்கோங்க, அந்த ஜலம் எல்லாம் பட்டதுன்னா சரியாது மோசம். ஆனா சொர்ணத்தினுடைய ஜலங்கிறது விசேஷமானது, அது சரீரத்துக்கு நல்லது அப்படின்றது, பிரகாசத்தையும் கொடுக்கும், சரீரத்துக்கு வேற பல சேமத்தையும் கிடைக்கும் அப்படி கொடுக்கும் அப்படின்றது. இந்த மாதிரிதான் வைரம், சில வைர கல்கள்லாம் இருந்தா முகத்துக்கு ஒரு பிரகாசம், வைரத்தோடு வைர மூக்குத்தி இதெல்லாம் போட்டுருந்தா முகத்துக்கு பிரகாசம், பிரகாசத்துக்கு பிரகாசம் நல்லது. வைரங்கள்னாலே எத்தனையோ வைர சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு, வைரத்தை பத்தி சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு நிறையா. அதுல என்னென்ன வைரம், இந்த ஜாதி வைரம், அதுக்கு இந்த க்ஷேமங்கள் அப்படின்லாம் இருக்கு. இந்த காலத்திலும் பிரசித்தமா இருக்கு, ஜோசியம் ஜோசியக்காரர்கள்லாம் இப்ப ரொம்ப பிரசித்தமா இருக்கு. வைர வைர மோதிரங்கள்லாம் கொடுக்குறேன், நீங்க இந்த மோதிரம் போட்டுக்கோங்க, இந்த கல்லுல இந்த மோதிரம் போட்டுருந்தா இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நிறைய சொல்ற. இந்த மோதிரத்தை போட்டிருந்தால் லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு மோதிரத்தை கொடுத்துட்டான் ஒருத்தன். அந்த மாதிரி நிறைய பேர்த்த கொடுத்துட்டான், இந்த மோதிரத்தை போட்டிருந்தா லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்படி கொஞ்சம் ஆச்சு, எல்லாருக்கும் சேர்ந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவெல்லாம் ஒன்னால சண்டை போட வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கா மோதிரத்தை போட்டு லட்சாதிபதி ஆகலாம் லட்சாதிபதி ஆகலாம் யாரும் ஆகலையே அப்படின்னு சொல்லி போய் சண்டை போட்டாங்க. நீங்க சரியா புரிஞ்சுக்கலாம், நீங்கள்லாம் இந்த மோதிரத்தை போட்டுனா நான் லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்னு அவன் லட்சாதிபதி ஆயிட்டான் அது சொன்னேன். ஆனா உண்மையில ரத்ன சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, நாம் இதேசியின் தாற்பயம் செஞ்சிருக்கையில ரத்ன சாஸ்திரத்தை எடுத்திருக்க. ரத்ன சாஸ்திரத்துல இதனுடைய இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு. எந்த இப்போ கூட சில வைரங்கள்லாம் போட்டுக்க கூடாது, தோஷத்தை தரக்கூடியது. திராசதம், திராசம்னு ஒரு தோஷம். அப்போ
அந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரத்தனங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம உயர்ந்த ரத்தனமா பார்த்துதான் போட்டுக்கணும். இப்படிலாம் சொல்லுவான், இதெல்லாம் பரீட்சை பண்ணுவான். இதெல்லாம் அந்த கடைக்காரனுக்கே தெரியும் எந்த தோஷம், எந்த ரத்தம் தோஷம் உள்ளது, எந்த ரத்தம் தோஷம் இல்லாதது அப்படின்லாம் தெரியும். அப்படின்னா இல்லாமல் சாதி நல்ல பிரகாசத்தோடு தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய வஸ்துக்கள் இதெல்லாம் எடுக்கிற, இதெல்லாம் தேஜஸ் அப்படிங்கிற, அதாவது திருப்திகரம் தேஜஸ் சொல்லும்போது நியாயசாஸ்திரத்துல என்ன பண்ணா ஸ்வர்ணம் ரத்னம் இதெல்லாம் தேஜஸ்ல சேர்க்கின்ற பிரித்தியே இல்லைன்ட்டா மண்ணில இருந்தானே வருது. ஆனா இதெல்லாம் மண் வகையை சேர்ந்தது இல்லை, இதெல்லாம் தேஜஸ் வகையை சேர்ந்தது அப்படின்னு. ஆனா நம்ம அப்படி இல்லை, மண் வகையை சேர்ந்ததுதான், ஆனா தேஜஸ் அம்சம் நிறைய கலந்துருக்கு இல்லை, அதனாலதான் பிரகாசிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த இது சொல்ற அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தினாலே பிரகாசிக்கின்றன. அவன் தானே பிரகாசத்தை கொடுக்குறான், எதுக்கு பிரகாசத்தை கொடுக்கணும் எதுக்கு பிரகாசத்தை கொடுக்க கூடாதுங்கிறத நிர்தாரம் பண்றவன் தானே. சூரிய சந்திராதி தேஜஸ்களுக்கு பிரகாசத்தை கொடுத்தவன், இந்த பிருத்வி வஸ்துவான இதுக்கு கூட மண்ணு வஸ்துவான இதுக்கு ஒரு மண்ணுக்குள்ள கிடைக்கிறது, நிலக்கரியில போய் கிடைக்கிறதுங்கிற, கரியில கிடைக்கிறது சில ரத்தனங்கள், மண்ணுல கிடைக்கிறது தங்கம், ஆனா அதுக்கு அப்படி ஒரு பிரகாசம் இருக்கு. இது எம்பெருமான் ஏற்படுத்தி வைத்தான் அப்படின்னு. ஒரு வைரத்தையும் ஒரு சொர்ணத்தையும் இது வரைக்கும் மனுஷன் உண்டாக்கல, இதுக்கும் உண்டாக்க முடியல. இவனால சொர்ணத்தை உண்டாக்குறதுக்கு மாத்திரம் எத்தனையோ பிரயத்தனம் பட்டிருக்க ஒரு காலத்துல சித்தர்கள் எல்லாம், அதாவது சொர்ணமா மாத்துறது இதுவா இருக்கிறத பித்தளையா இருக்கிறத சொர்ணமா மாத்துறதுக்கு எத்தனையோ பகுதா பிரயத்தனம் பட்டிருக்கா. ஒன்னு ரெண்டு சித்தர்கள் அது சாதிச்சிருக்காங்களா, சாதிச்சிருப்பாடா இருக்கும். ஆனா அதை சாதிச்சு அதை வந்து புக்கா எழுதியோ இல்ல வேற ஏதாவது உபதேசம் பண்ணியோ அது முடியல, சாதிக்க முடியல, அந்த காரியத்தை முடியல. வேலை கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஆயிடுச்சு. பித்தளை பொண்ணா மாத்திர ஏமாத்த வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏமாத்தத்துக்காக பண்றதுக்கு ஒரு உண்மையில நடக்காது அப்படிங்கிற வீட்டுல போய் இப்ப இருக்கு. சாதி இந்த பாட்டுல சொன்னது சாதி மாணிக்கம் என்கோ உயர்ந்ததான மாணிக்கம் என்று சொல்வேன்னா சதிக்கொள் பொன் முத்தம் என்கோ சதிக்கொள் அப்படின்னா சாதி மாணிக்கம் சொன்னபடினால என்ன ஆச்சு கேட்டானா தோஷம் இல்லாமல் உயர்ந்த மாணிக்கம்னா சதினா பிரகாசம், சதிக்கொள் பொன் பிரகாசத்துக்கு நல்ல பிரகாசிக்கக்கூடிய ஒளிரக்கூடிய பொன் சொர்ணம் என்று சொல்வேனா முத்தம்னா முத்து என்று சொல்வேனா இரண்டையும் சேர்த்து ஒன்னா சொல்லியிருக்கேன். கவிகள் பொன் முத்தம் என்றோ சாதி நல் வைரம் என்றோ, வைரம்னா வஜ்ரம், வைரம் தமிழ்ல வஜ்ராங்கி பெருமாளுக்கு திரேந்திரமொழியானுக்கு வஜ்ராங்கி விஷயம் மொத்தம் வைரத்திலேயே வைரகிரீடம் அவருக்கு திருநாராயணபுரத்திலே வீரமுடி ஸ்ரீரங்கத்திலும் வைரமுடி உண்டு பெருமாளுக்கு. அது மாதிரி சொர்ண கவசம் எல்லா பெருமாளுக்குமே இருக்கும். அப்புறம் வந்து இந்த இது நவ ரத்னங்களும் போயிச்ச ரத்னாங்கி இன்னும் ஒன்று இருக்கு, அது ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துல அங்கெல்லாம் பெருமாளுக்கு இருக்கு. பல விதமான ரத்னங்கள்லாம் சேர்த்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய ரத்னாங்கி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல கலர்கள்ல கல்லுகள்லாம் பதிச்சு 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 நல்லா பிரகாசமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ரத்னாங்கி சேர்த்து ஸ்ரீ தேசிகனுக்கு ரத்னாங்கி அப்படின்னு திருவேந்திபுரத்துல இருக்கு. பெருமாள் கூட ரெண்டாம் பட்சம் தாங்க தேசிகனுக்கு ரத்னாங்கி சமர்ப்பிச்சு தேசிகனுடைய திருநட்சத்திரத்தன்னைக்கு அந்த ரத்னாங்கியோட அவர் இருக்கிறது ரொம்ப அழகா. இப்படி எல்லாம் உயர்ந்த வஸ்து அதுக்காக சொல்றோம். அப்போ சாதினல் வைரம் என்கோ தவிவீழ்ச்சியில் விளக்கம் என்கோ தவிழ்னா விச்சேத ரகித ஐஜல்யா ஔஜல்யாதியுக்தமான பிரகாசம் விடாத விளக்கு உதவி இல்லாமல் அகண்ட தீபம் சொல்றாங்க. அந்த மாதிரி விச்சேதம் இல்லாமல் பிரிவில்லாமல் இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய விளக்கு என்று சொல்லுவேன். ஆதி அன்சோதி என்கோ ஆதி அன்சோதி ஆதின்னு சொல்லப்படினால் செய்தி கொண்டு இருக்கக்கூடிய அழகே ஜோதினா ஜோதிர்மயமான விக்கிரகம் என்கிற அவனுடைய பெருமையை சொல்லுவேனா. பரமபத நினைவான பிரதம தரமூர்த்தி அப்படிங்கிற ஆதியம் புருடன் என்கோ அந்த திருமையினுக்குள்ளே இருக்கக்கூடிய புருஷன் ஆத்மஸ்வரூபம் அதுவும் பிரகாசம் தானே. ஆத்மஸ்வரூபங்கிறது ஞானஸ்வரூபமான அப்படின்னால அதையும் பிரகாசம் என்று சொல்றது, திருமேனியும் பிரகாசம் சொல்றது. ஏன்னா அது ஜோதிர்மயமான ஒரு விக்கிரகமா இருக்கு அப்படின்னால அதையும் பிரகாசம் அப்படின்னு சொல்றது. ஆக எம்பெருமாண்டிய திருமேனி என்று சொல்வேன்னா இந்த வஸ்துக்கள்லாம் சொல்ற கூட்டத்தில் அதையும் சேர்த்துட்டாரு.
வைரம் முத்து பவழம் இப்படிலாம் சொல்லும் போது சுப்பிரமணிய திருமணியும் சொல்லி அதுக்குள்ளே அகராத்மா இருக்கக்கூடிய திவ்யாத்மம் இருக்கும் ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கக்கூடியது ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடியது அந்த ஆதி அம் புருஷன் அம்னா அழகிய பிரகாசிக்கக்கூடிய அந்த புருஷன் எந்த திவ்யாத்மரூபத்தை சொன்னபடி அப்படின்னு வியாக்கியானம் சொல்லிட்டு திவ்யாத்மரூபத்தை சொல்றேன் எந்திரமானே என்னவென்று சொல்வேன் அப்படின்னா அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தம் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிகில் என்கோ நெய்ச்சுவை தேரல் எங்கோ தனி என்கோ பாலங்கேனோ போன பாசத்துல முடிக்கும் போது ஆதுமில் காலத்தெண்டை அச்சுதன் அமலனையே முடித்தார் ஆதுமில் காலத்தினா ஒரு வருஷம் இல்லாத காலத்தில பிரளய காலத்திலே இருந்த எம்பெருமான் அவன் அச்சுதன் அடியார்களை கைவிடாதவன் அமலன் ஒரு தோஷமும் இல்லாதவன் அப்படின்னு சொன்னார் எல்லா வஸ்துக்குழுக்குள்ளையும் அந்தரியாமியா இருந்தாலும் தோஷம் எதுவும் இல்லாதவன் அந்தரியாமி பிராமணம் ஒன்று இருக்கு வேதத்துல பிருகதாரண்யத்தில் அந்தரியாமி பிராமணம் இருக்கு சுபாலோபனிடத்துல அந்தரியாமி பிராமணம் இருக்கு அதுல என்ன சொல்றாங்க கேட்டாங்கன்னா ஒவ்வொரு வஸ்துக்குள்ளயும் அந்தரியாமியா பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்னொன்னு சொல்லும்போது கடைசியில அமிர்தஹா அப்படின்னு அமிர்தானும் தோஷம் இல்லாதவன் இருக்கும் வஸ்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அந்த வஸ்து மாதிரி நடிச்சுடாத இந்த வஸ்துக்கு இருக்கிற தோஷம் எதுவும் அவனுக்கு கிடையாது இந்த வஸ்துடைய சம்பந்தத்தினாலே வர தோஷம் எதுவும் அவனுக்கு கிடையாது எம் பிருத்திவியாம் திஷ்டன் ஏஷத ஆத்மா அந்தரியாமி அமிர்தஹா அப்படின்னு எல்லாத்தையும் அமிர்தஹா அமிர்தஹா முடியும் அடுத்து யோக்கு திஷ்டன் பிருத்திவி அடுத்து அப்பு அடுத்து கேட்டு ஒன்னா ஆரம்பிச்சு சொல்லும் போது ஒன்னுலயும் அமிர்தஹா அமிர்தஹா அவன் தான் உனக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கான் அவன் தான் அமிர்தன் தோஷம் இல்லாதவன் அப்படின்னு அதனால இப்படி எல்லா வருஷத்துக்குள்ளயும் பகவான் இருந்தாலும் அந்த அச்சுதன் அமலனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்ச அதை வச்சு இந்த பாட்டு ஆரம்பிச்சு அச்சுதன் அமலன் எங்கோ அப்படின்னு எம்பெருமானை அச்சுதன் என்றும் அமலன் என்றும் சொல்லுவேனா அடிவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்களிக்கக்கூடிய சிறந்த அழகான போக்கியமான மருந்து என்று சொல்லுவேனா அல்லது பார்க்கடல் எம்பெருமானுக்கு போக்கியமான இருப்பிடமான பார்க்கடல் என்று சொல்லுவேனா பார்க்கடல் அமுதம் என்று சொல்வேனா அதுவே நல்ல ஒரு கட்டியாக வந்தாற் போலே கருப்பு கட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளம் என்று சொல்லுவேனா அறுசுவையோடு கூடிய அடிசில் என்று சொல்லுவேனா மெய் சுவை என்று சொல்லுவேனா தேன் என்று சொல்லுவேனா பால் என்று சொல்லுவேனா பழம் என்று சொல்லுவேனா என்ன அர்த்தம் இருக்கு கனி என்றோ பால் என்றோ முடியுது அத்தேச தோஷ பிரத்யனீகனாய் ஆசிரிதரோடு நித்திய சம்சேஷிக சுபாவனாய் ஆசிரிதன சமஸ்த துக்க நிரசன சுபாவனாய் பரமபோக்யனாய் இருக்கும் என்கிறது இந்த பாட்டை சொன்னது எம்பெருமான் பரமபோக்யன் அதாவது ரத்தம் அப்படின்னு முதலாளதால போன பாட்டை சொன்னார் இப்ப தேன் சொல்லுவேனா பால் சொல்லுவேனா நெய்னு சொல்லுவேனா இந்த மாதிரி போக்கிய வஸ்துக்களை எல்லாம் நிறைய சொல்றேன் அதனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்காங்க அவன் நமக்கு அனுபவிக்கக்கூடியனா வெறுமை ஏதோ இருக்கான் நட்சத்திரம்னா மேல இருக்கு அதோட இல்ல நாம் வந்து அனுபவிக்கும்படியாக நம்ம மனசுனாலே நாம் அனுபவிக்கும்படியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நல்ல ரகசியமான வஸ்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அப்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னா இதுக்கெல்லாம் தாற்பயம் என்னன்னு கேட்டான்னா ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம் சாக்ஷா சுவாமி சொல்ற ஒண்ணு என்னன்னு கேட்டா அமுதம் அப்படின்னும் பேன் அப்படின்னும் நெய் இன்னும் பால் எடுத்து சொல்லும் போது இதெல்லாம் எப்படி போக்கியமாக இருக்கோ அப்படி போக்கியமாக இருக்கக்கூடியவன் பொது அப்படின்னு சொல்றோம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் போது தேனே கனியே அப்படிலாம் கொஞ்சம்னா அது போல போக்கியமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் முன்னாடியே சொல்லிட்டு வர மாதிரி எல்லா வஸ்துக்குழுக்களையும் அந்தரியாமையா இருக்கு இந்தந்த வஸ்துக்குழுக்களே அந்தரியாமையா இருக்கு ஒரு தேன் வந்து பரமபோக்கியமா இருக்கும் தேனை தேனீக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பூக்குள்ள கூழ்ல போய் தேவை தேன் எடுக்கிறது எறும்புகளுக்கு ரொம்ப பிடிக்கும் மனுஷர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தேனுக்கு அப்படி உத்தமமான ஒரு ரசத்தை கொடுத்து உள்ளுக்குள்ள அந்தரியாம இருக்கக்கூடிய நிந்துமா பால் அப்படின்னா பாலுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கக்கூடிய நிந்துமா நெய்னா நெய்யக்குள்ளே அந்தரியாமையா இருக்கக்கூடிய நெய்ல எத்தனை நல்ல குணம் இருக்கு நெய்ங்கிறது நல்ல ரசத்தோடு கூடியதாக இருக்கு தேஜோவை கிருதம் நெய் தான் ஆயுர்வே கிருதம் நெய் தான் ஆயுஷ் மனுஷனுக்கு ஆயுஷை கொடுக்கக்கூடியதாக மனுஷனுக்கு புஷ்டியை கொடுக்கக்கூடியதாக இப்படியாக எல்லாம் இருக்கு
இத்தனை குணங்களோடு கூடிய நெய்க்குள்ளே அந்தரியாமையா பகவான் இருக்கான், நெய்க்கு அந்த பெருமையை கொடுத்துட்டு பகவான் இருக்கான். ஆஹா, அப்படி ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அச்சுதன் அமலனென்கோ, அச்சுதன் அப்படின்னா கைவிடாதவன் அர்த்தம். சுத்தம்னையும் சுத்தினா ஒடுறது, ஏன்னா அடியார்களை கைவிடாதவன். அமலன்னா தோஷம் இல்லாதவன். அதுதான் முதல்ல பிள்ளை சொல்லும்போது அசேஷ தோஷ பிரத்யேகனாய் ஆசிரியத்தரோடு நித்திய சம்ஸ்லேஷிக்க சுபாவனாய் அப்படிங்கிற. அடியார்களை கைவிடாதவன், ஏன் கைவிடாதவன் அப்படின்னா, அடியார்கள் ஒருத்தர் அவனை ஆசிரியச்சுட்டான்னா அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறத அவன் தாங்க மாட்டான் பகவானே, அதனால அவர்களை கைவிடவன். அதான் அவனுக்கு அது பெயரா வச்சுருப்பான் அச்சுதன். என்னை வந்து யார் ஆசிரியத்தாலோ அவள் நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன், இது என்னுடைய சுபாவம் அப்படின்லாம் சொல்றாரு. இல்ல மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் தகஞ்சனங்கிற ஸ்ரீராம, நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற, அவளுக்கு அனுகிரகம் வேணும். ஆனா பிள்ளான் லக்கம் சொல்லும்போது ஏன் கைவிட மாட்டான்னா, அவனுடைய சுபாவங்கள் மாத்திரம் இல்ல, அவர்களை விட்டு பிரிஞ்சு இவனால் இருக்க முடியாதா, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையது. அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தம் என்போ, அடியவர்களுடைய பாபங்களை எல்லாம் கெடுக்கக்கூடிய மருந்து. இந்த வஸ்துக்களில் சொல்றேன், தேனுப்பால் பழம் எல்லாம் சொன்னார். இதுக்கு முன்னாடி மருந்துங்கிறது முதல்ல சொல்லணும், ஏன்னா மருந்தாக பகவான் இருக்கான். நச்சுமா மருந்தாக, அதாவது அடியாருடைய பாபங்களை போக்குறதுக்குமே ஒரு மருந்து ஒன்று இருக்கு, அந்த மருந்தாக இந்திரமான் இருக்கான். ஆசிரியர் துக்க அபனோதன சுபாவனா, அவனுடைய துக்கத்தை போக்கக்கூடியவன், பாபங்களை போகணும் பார்க்கலேருந்து வரக்கூடிய துக்கத்தை போக்கக்கூடியவன் என்ன அர்த்தம், துக்கம் இல்லாமல் பார்த்துக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நச்சுமா மருந்தன் என்று எல்லாரும் விரும்பக்கூடிய, நச்சுனா விரும்பக்கூடிய அர்த்தம். மருந்துன்னா யாருக்கும் பிடிக்காது, முகம் ஜொலிப்பாரு. ஆனா இந்த மருந்து அப்படி கிடையாது, இந்த மருந்து சாப்பிடுச்சே ரசமா இருக்கக்கூடிய மருந்து, நல்ல நேசியம், ஆயுர்வேத நேசியம் சிலதெல்லாம் ரசமா இருக்கும், குழந்தைங்க எடுத்து வாயில போடு. அந்த மாதிரி நல்ல ரசமாகவும் இருக்கக்கூடிய, எல்லாரும் விரும்பக்கூடிய, அதே சமயம் மருந்தாகவும் இருக்கக்கூடிய அடிவர் அடியவர் வினை, அது அழகான மருந்து. வெற்புடனோன்று ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்து ஒன்று அற்புதமாக அமர்ந்தவையை கேட்டு அருள் வேண்டி நிற்கிற தேசி, மலையில் இருக்கக்கூடிய மருந்துங்க தேவநாதன் அவுசதகிரி பக்கத்துல பெருமாள் இருக்க. வெவ்வினை தீர் மருந்து, மருந்துனா வியாதியை போக்கும், இது நம்முடைய பாபத்தை போக்கும், பாபங்கிற வியாதியை நம்ம போக்கும், நமக்கு போக்கும். அதனாலே ஆசிரித்த ஜன சமஸ்த துக்க நிரகண சுபாவனா இருக்கக்கூடியவன்கிறது. அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தம், நச்சப்படும் மகா ஔஷதம், ரத்தியதையா ஸ்பிருகணீய மகா ஔஷதம் அப்படிங்கிற. நலங்கடல் அமுதம் எங்கோ, பார்க்கடல் நல்லதாக இருக்கக்கூடியது, பகவத் சம்பந்தத்தினாலே சுந்தரமாக இருக்கக்கூடியது, எந்தமான் இருக்கப்படினாலே அழகா இருக்கக்கூடிய பார்க்கல், பொதுவாக அது பார்க்கடல், தண்ணீர் கடல் இல்ல, உப்பு தண்ணி கடல் இல்ல, பார்க்கடல். அதுலேயும் எம்பெருமான் ஏழு இருக்காங்க அப்படின்னாலே விசேஷமான பார்க்கடல் என்று சொல்லுவேனாம். நலன்கடல் அந்த சமுத்திரத்திலே, அந்த பார்க்கடலிலே வந்த அமுதம் எங்கோ, அமிர்தம் என்று சொல்லுவேனாம். நச்சுமா மருந்தம் எங்கோ, நலன்கடல் அமுதம் எங்கோ, அச்சுவை கட்டி எங்கோ, அச்சுவைன்னா அந்த சுவை, அந்த அமிர்த சுவையோடு இருக்கக்கூடிய கட்டி, கற்கண்டு கட்டி இல்லட்டா வெள்ளக்கட்டி என்று சொல்லுவேனாம். அரிசுவை அடிசி எங்கோ, ஆறு சுவையோடு இருக்கக்கூடிய அரிசி, அரிசினா சாதம் தான் அக்கார அடிக்கின்னு சொல்றாங்க, அக்காரன்னா வெள்ளத்துக்கிட்ட, அக்கார அடிச்சுன்னா வெள்ளத்துல பண்ண சக்கரை பொங்கலுக்கு அக்கார அடிக்கிறது. அது மாதிரி அறுசுவை நல்ல பதார்த்தங்கள், எத்தனை சுவையோடு உப்பு சுவப்பு புளிப்பு இதெல்லாம் சேர்த்து வச்ச பதார்த்தங்கள், ஒன்னொன்னு புளி வரையும் மற்றது எத்தனை போக்கியமா இருக்கும், அது எல்லாம் எம்பெருமான் ஒரு ஒரு அரிசிமா பகவானே இருக்கான். அறுசுவை சந்திரசாலியான விலட்சணமான ஓதனம், சொன்னா ஆறு ரசமும் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். நெய்ச்சுவை தேரல் எங்கோ, நெய்ச்சுவை நெய்யினுடைய சுவையாக இருக்கக்கூடியவன், தேரல்னா தேனாக இருக்கக்கூடியவன், கனி எங்கோ பால் பழமாக இருக்கக்கூடியவன், பால் எங்கேனோ கீரம் என்று சொல்லுவேனா அப்படின்னு பரம போக்கியனாக இருப்பான், எல்லா வசதிக்குள்ளே அந்தரியாமையா இருப்பான், எல்லா வசதிக்குள்ளே போக்கியமாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக எம்பெருமானை நான் என்னவென்று சொல்லுவேன் என்று ஐந்தாவது பாசத்திலே அழுத்த, ஒவ்வொரு பாசத்துல இருக்கிற விஷயத்தை சுவாமி தேசியம் வந்து தாத்பரிய ரத்னாவளியிலே சாதிக்கும் போது, பூதைஸ்தற்காரிய பூதைஹி சுபஜனி வபுஷா தீப்தி மத்திய பதார்த்தைஹி சத்யா சுவாதோபபன்னைஹி சுருதி முக சுபக சேஷ சப்த பிரபஞ்சைஹி நானாகாரை நானாகாரை புமர்த்தைஹி
ஜகதீபதி துஷ்டம் தோஷைரதுஷ்டம் நித்யசனுதயா சம்பிரதுஷ்டாவதுஷ்டகலவஸ்து சரீரகனாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது முதல் பாசுரத்திலே பூதைஹி பஞ்சபூதங்களாக இருக்கான்னு சொன்னார். இரண்டாவதுலே தத் காரிய பூதைஹி பஞ்சபூதங்களுடைய காரியங்களாக அந்த பதார்த்தங்களுக்குள்ளே இருக்கான்னு சொன்னார். மூணாவது சுபஜ நீவபூஷா ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடியவன் அப்படிங்கறத சொன்னார். பங்கைய கண்ணன் எங்கோ பவள செவ்வாயனெங்கோ அங்கதேர் அடியன் எங்கோன்னு எம்பெருமானின் திருமண நேர்களை ஈடுபட்ட பாசுரம் அது. அதனாலே நிறத்திசை சௌந்தரிய விசிஷ்ட திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடியவன் அப்படிங்கிறதுனால அப்படி எம்பெருமானை அனுபவிப்பேனா அப்படின்னு சொன்னார். நாலு நாலாவது பாசுரத்துல தீப்தி மத்திய பதார்த்தி பிரகாசிக்கக்கூடிய பதார்த்தங்கள் வைரம் பொன் மாணிக்கம் முதலான விஷயங்களை எல்லாம் சொன்னபடினா முத்து முதலான விஷயங்கள் எல்லாம் சொன்னபடினாலே பிரகாசிக்கக்கூடிய பதார்த்தங்களாக எம்பெருமான் ஒளிர்பவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னார். நல்ல சுவாதமாகவும் நல்ல சுவாதுவாகவும் பத்தியமாகவும் இது நல்ல விஷயம். பத்தியமா இருந்தா சுவாதுவா இருக்காரு, சுவாதுவா இருந்தா பத்தியமா இருக்காரு அப்படி இருக்கு. ஆனா லட்சுமா மருந்தம் எங்கோ நலந்தடல் அமுதம் எங்கோ அச்சுவை கட்டி எங்கோன்னு சொல்ல அப்படின்னா மருந்தாவும் இருக்கு அதே சமயம் அச்சுவை கச்சுவையாகவும் இருக்கு அப்படிங்கறத ஆழ்வார்கள் சொல்லியிருக்கார். அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து வச்சு பத்தியமான ஒரு ஆஸ்வாதமாக எந்திரமா அனுபவிக்கக்கூடிய விஷயம். பத்தியம்னா சரீரத்துக்கு நல்லதை கொடுக்கணும், சுகர்னா கட்டா நல்ல நமக்கே தெரியும். ஆனா இது அப்படி கிடையாது, நல்லதும் கூட ஆஸ்வாதமும் கூட. இப்படி பச்சாஸ்வாதோபன்னைகி அப்படின்னு இந்த வஸ்துக்களாக எம்பெருமான் இருக்கான்னு சொன்னார். ஸ்ருதி முக சுபகாசேஷ சப்த பிரபஞ்சைஹி அப்படிங்கறது அடுத்த பாசுரம், அது பின்னாடி வரப்போறது. சர்வசரீரனாக எம்பெருமான் இருக்கிறது துஷ்டம் தோஷைகி அதுஷ்டம் அப்படின்னு முடிக்கிறார். இதில் இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எந்த தோஷங்களும் இல்லாமல் அதான் அமலன் அமலன்னு ரெண்டு பாசத்திலே பாரம் அத்துதான் அமலன் நின்கோன்னு ஒரு பாசம் முடிச்சு அடுத்த பாசத்திலையும் அத்துதான் அமலன் நின்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். எம்பெருமான் எல்லா வசூலையும் இருந்தாலும் அந்த வஸ்துல இருக்கக்கூடிய தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடியவன், அந்த வஸ்துனுடைய சம்பந்தத்தினாலே வரக்கூடிய தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதையும் நம்ம கூடவே ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அப்படின்னால அத்தனையோ கிராமத்துல ஒன்னு ஒன்றையும் சொல்லிருக்கா. அதனால இந்த பத்தும் சொல்லும் போதும் துஷ்டம் தோஷைகி அதுஷ்டம் தோஷங்கள் இல்லாதவன் அப்படிங்கறது ஒன்னு ஒன்றையும் நம்ம சேர்த்து வச்சு ஒவ்வொரு பாசனத்திலையும். அதனாலதான் சுவாமி பத்தையும் சொல்லிட்டு கடைசியில தோஷை ரதிஷ்டம் அப்படின்னு கேட்டு சொல்ற. அப்படிப்பட்ட எந்திரமானை இங்கே புஷ்டகா சந்தோஷத்தோடு கூட ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.